ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக்ஷி அண்ட் மீனாட்சி இஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சங்கர். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியின் ரைஸ் குக்கர் வந்து டெமோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட 4 வேரியபிள் சைஸஸில் இருக்குது. 1/2 kg, 750 grams, அப்புறம் 1 kg, அப்புறம் 1.5 kg அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களுக்கு இதில் டெமோ காட்டுங்க ப்ரோ, எப்படி அது வந்துட்டு அவுட்புட் வருதுன்னு காட்டுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ தட் நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டெமோ காட்ட போகிறேன். ஸோ தட் வித்தவுட் ஃபர்தர் டிலே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியோட இண்டக்ஷன் ஸ்டவ் தான், 2 இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி 2 ப்ராடக்ட் டெமோ பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து ரைஸ் குக்கர் நம்மளது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று வந்து காஃபி பர்குலேட்டர். நிறைய பேர் வந்து காஃபி பர்குலேட்டர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாலன்னா சம்மர் சீசன் முடிய போது, ஸோ தட் இனிமேல் கொஞ்சம் வின்டர் ரெய்னி எல்லாம் மாறி மாறி வரும் இல்லையா, நமக்கு வந்துட்டு காஃபி குடிக்கிறவங்க டீ குடிக்கிறவங்க எல்லாம் டெய்லி கேட்பாங்க. அதுக்காக காஃபி பர்குலேட்டரும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ தட் இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா பழைய ப்ரைஸிங்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 750 grams வைக்கிற மாதிரி இருக்கிற ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு 6 clips இருக்கும். இந்த 6 clips எடுத்து கிளிப்பு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூடி வெளியில் வந்துடும். அடுத்தது இந்த கேஸ்கெட் ஒன்று இருக்கும், கேஸ்கெட் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெசல் இருக்குது உள்ள, சரிங்களா, ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வெசல் இருக்குது. அப்புறம் மெயின் வெசல் இது தான், மெயின் வெசல் இது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் எப்படி வந்துட்டு அரிசி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்துட்டு இந்த வெசலை உட்கார வச்சுட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறேன், அரிசி எந்த அளவுக்கு போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்ணா அப்படியே நீங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டிவிடுங்க. வெசல் வச்சாச்சு. நான் இப்போ வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து உள்ளே கொட்டிட போகிறேன். உள்ளே வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட் எப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர், அதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றவே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உள்ளேயும் தண்ணி ஊற்றலை, இதுலேயும் தண்ணி ஊற்றலை. எடுத்த உடனே ஊற வச்ச அரிசியை வந்து நான் போட்டுட்டேன். ஊற வச்ச அரிசியை வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இந்த வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி அளவு விட ஜாஸ்தியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி இங்கே ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றின லெவல்லேருந்து இப்போ வந்துட்டு இப்போது அரிசி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த அரிசி ஊற்றின லெவல்லேருந்து நம்ம 1 inch வந்து தண்ணி கணக்கு வைக்கணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது பாருங்கள், இது அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், இப்போ பாருங்கள் கீழே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் நம்ம இது உட்கார வச்சிடலாம். மறுபடியும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு 1 inch அளவுக்கு தண்ணி வரணும், அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. நீங்கள் வந்துட்டு எப்பயுமே தண்ணி ஊற்றிட்டு இப்படி தூக்கி பார்த்துக்கோங்க, ஏன்னா உள்ளே போய் செட் ஆகணும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அரிசி லெவலுக்கு மேலே இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புழுங்கரிசி தான் போடணும், பச்சரிசி தான் போடணும் அப்படிங்கிறது எந்தவே இல்லை. புது அரிசியாக இருந்தாலும் சரி, பழைய அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம டைரெக்டாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது நம்ம இந்த தண்ணி ஊற்றின அளவுக்கு அரிசிக்கு மேலே வந்துட்டு 1 inch அளவுக்கு தண்ணி நிற்கணும். இதுதான் கான்செப்டு. அந்த கான்செப்ட் மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள் பார்த்தீங்களா, இப்போ தண்ணி ஊற்றணும் இல்லையா. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு மேலே பாருங்கள் 1 inch அளவுக்கு தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி அரிசி ஃபுல்லாக போட்ட அப்புறம் இவ்வளோ இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்கெட்டை வந்து உட்கார வச்சுக்கலாம். கேஸ்கெட் கரெக்டாக அந்த சீட்டிங்கில் உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. உட்கார வச்சுட்டு லாக் பண்ணுறோம் நம்ம. இவ்வளோதாங்க மெத்தட். ஓகே, நவ் எவ்ரிதிங் இஸ் ரெடி. நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஃபங்க்ஷன் மோடில் போயிட்டோம், ஹாட் பாட் மோடில். இப்போ 1700 watts நான் வச்சுருக்கேன். ஆன் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா 1700 watts வரும். அந்த 1700 watts வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 விதமான சைஸ் இருக்குங்க. 1/2 kg வேணுங்கிறவங்க 1/2 kg நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 750 grams போதும் அப்படிங்கிறவங்க
750 grams போதும்னு நினைக்கிறவங்க 750 grams நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து 1 kg நான் அரிசி வைக்கணுங்கிறவங்க 1 kg உள்ளது வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா நீங்க 1.5 kg வேணும் அப்படிங்கிறவங்க 1.5 kg வாங்கிக்கலாம். எல்லா சைஸும் போகுது. நாங்கள் வந்து 1 kg 1.5 kg தான் நிறைய போகணும்னு நினச்சோம். நிறைய வந்து 1.5 kg வாங்குறாங்க. ஈவனாக போகுது, 5.5 kg போகுது, 750 grams போகுது, 1 kg போகுது, 1.5 kg எல்லாமே போகுது. நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் மீடியமில் வச்சிடலாம். மீடியமில் வச்சுட்டு இந்த விசில் வரணும், இந்த விசில் வரணும். இந்த விசில் சவுண்டு வந்ததுலேருந்து ஒரு 10 minutes நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக சிம் வச்சுட்டு இந்த விசில் வரதுலேருந்து ஒரு 15 minutes வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு தண்ணி ஊற்றுற மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்துட்டு அரிசி போட்டிருக்கிற மெஷர்மெண்ட்டும் பார்த்துருக்கீங்க. இப்போது அடுத்தது வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்ததுன்னா நம்ம 1.7 வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 1.5 இந்த மாதிரி வச்சுக்கலாம், 1500 watts கூட வச்சுக்கலாம். இந்த விசில் வந்தப்புறமேட்டு நம்ம வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதில். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் காஃபி பர்க்குலேட்டர். இப்போது காஃபி பர்க்குலேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் குக்கர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த ரைஸ் குக்கருடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ச் ஃப்ரீ குக்கிங் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னா கஞ்சி வடித்த சாதம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு, மூட்டு வலி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ச் எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பழைய காலத்தில் மாதிரி இப்போயும் நிறைய பேர் வந்துட்டு அந்த பொங்கப்பானையை வச்சுட்டு நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு அந்த சாக்கெல்லாம் கொட்டி நம்ம வந்துட்டு வடிக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ்க்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால் அந்த மாதிரி காரணத்தினால்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கர்ஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ தட் இந்த ரைஸ் குக்கரும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து வடிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஃப்ரீயாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து சூப்பராக செஞ்சுக்கலாம். அதனால் வந்துட்டு சின்ன பொண்ணுங்க ஆனாலும் சரி, பெரியவங்க ஆனாலும் சரி, யார் வேணாலும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வடித்த சாதம் செய்யலாம். நல்லா ஹெல்த்தியாக ஸ்டார்ச் ஃப்ரீயாக நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, இதுதான் இதில் நம்ம ரைஸ் குக்கர். இது 4 சைஸ், 1/2 kg இருக்குது, 1/2 kg இருக்குது, 750 grams இருக்குது, 1 kg இருக்குது, 1.5 kg இருக்குது. 4 விதமான சைஸஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம், நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற சமைக்கிற பாத்திரம் இல்லாமல் நீங்கள் இட்லியும் வச்சுக்கலாம். இட்லி ஸ்டாண்டு 4 plate இல்லை 3 plate 6 plate எது உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி வெசல்ஸ் வந்து இதுக்குள்ளே போகுதோ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இட்லி மாவு ஊற்றிட்டு அதில் வச்சுட்டு க்ளாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் இட்லியும் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுதான் வந்துட்டு நம்ம ரைஸ் குக்கருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து வச்சுருக்கோம். ஸோ தட் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து இதோடைய ப்ரைசிங் ஃபேக்டர் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே பழைய ப்ரைசிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். இது 1/2 kg. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 1/2 kg கெப்பாசிட்டி. ஒரு 2-3 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். 1/2 kg தான் நாங்கள் வைப்போம் மேக்ஸிமம் அப்படிங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். 2300 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1444 rupees வருதுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 750 grams. 750 gramsனா 3-5 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க இந்த ரைஸ் குக்கர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2500ங்க, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1666 rupees வருது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 1 kg. 1 kg பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4-6 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க இந்த 1 kg வாங்கிக்கலாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2990, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1888 rupees வருதுங்க. அடுத்தது வந்து 1.5 kg, 3190, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 2099 rupees வருது. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இது வந்து 1.5 kg. பெரிய ஃபேமிலி ஒரு 6 பேர் 8 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், சில பேர் வந்துட்டு நாங்கள் சொல்கிறது 1 meal சில பேர் வந்துட்டு மதியம் வச்ச சாப்பாடு ராத்திரி முடிக்க வச்சு சாப்பிட்றவங்கலாம் இருப்பாங்க ஹாட் பேக்கில் போட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் இருக்குது, 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரைஸ் குக்கருக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ்கெட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் கேஸ் ஸ்டவ் கேஸ்கெட்டுக்கு எங்கேயும் வெளியில் போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தட் இப்போ நம்ம பார்க்கலாம், இது வந்துட்டு டைம் கன்சியூம் ஆகிட்ருக்கு இல்லையா, அதுக்குள்ள காஃபி பர்க்குலேட்டரோட டெமோ பார்த்துடலாம். காஃபி பர்க்குலேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டிகாக்ஷன் செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா டிகாக்ஷன் காஃபி தான் வேணும்னு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இன்ஸ்டன்ட் காஃபி நிறையா வந்துருச்சு. டீ கூட பார்த்துட்டிங்கன்னா பேக்கெட் டீ, ஃப்ளேவர் டீ, என்னென்னமோ வந்திருக்கு. ஆனாலும் நம்ம பழைய காலம் மாதிரி அந்த அரோமையா அந்த ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்னஸ் அது வந்து அந்த டீ லவ்வர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும்.
அந்த மாதிரி அடிக்ஷன் மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த டீ குடிக்கல அந்த காஃபி குடிக்கலன்னா அவங்களுக்கு அந்த நாளே ஓடாது. அந்த சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி, சாயங்காலம் ஒரு தாட்டி, ராத்திரி ஒரு தாட்டி, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டீ லவர்ஸ் அண்ட் காஃபி டெகாக்ஷன் லவர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பர்பான மீனாட்சி மீனாட்சியுடைய ப்ரீமியம் காஃபி டெகாக்ஷன் மேக்கர். இது நம்ம டெமோ இருக்கிற பீஸ் எங்கம்மா வாஷ் பண்ணி வச்சிட்டிங்களா? 18,500 ரூபா, 2.5 லிட்டர். ஓகே, இப்போ இந்த டெகாக்ஷன் மேக்கர் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மூணு வகையாக இருக்குது. டூ கப்ஸ் டெகாக்ஷன் மேக்கர் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 799 வருது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கப்பு உங்களுக்கு டெகாக்ஷன் செய்யலாம். இங்கே இருக்கு இல்லைம்மா டெமோ பீஸ் அதில் இருக்கிறது இல்லை, ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கப்பு, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 799 வருதுங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது, இதுவும் பழைய ப்ரைஸிங்கில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ்கெட்டும் கொடுத்துருவோம், சிலிகான் கேஸ்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதோட தான் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கப்ஸ், இந்த 4 கப்ஸ் டெகாக்ஷன் மேக்கர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 899 வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி கேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கோம், நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஸ்கெட் ஒன்று வந்துடும், 899, ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 கப் காஃபி. காஃபி பார்த்துட்டிங்கன்னா சில பேரெல்லாம் 2-3 கூட வாங்குறாங்க. எதனாலனா நிறைய பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, மேபி அவங்க இல்லைன்னா காலையில் மத்தியானம் நைட் எப்படி வேணாலும் அவங்க குடிப்பாங்க. அதனால் பெருசும் நல்லா போகுது. இதில் பொறுத்த முடிக்கும் சின்னது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இது நம்ம 2 கப்பும் 4 கப்பும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். 6 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மூமெண்ட். மற்றபடி 2 தான் நிறையா, ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக இப்போயே வச்சு இப்போயே குடிக்கலாம்ல. இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் காஃபி டிகாக்ஷன் நம்ம ரெடி பண்ணலாம். இதே பழைய மாடல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம கீழே ஒரு கப் வச்சுட்டு மேலே ஒரு கப் ஓட்டோட்டியாக இருக்கிற கப் வச்சுட்டு அதில் வந்து பவுடர் போட்டுட்டு மேலே அழுத்தி ஒரு லிட்டு வைப்போம், அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊற்றுவோம். இது வந்து அது ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் நீங்கள் கொடுக்கணும். மினிமம் 15 மினிட்ஸ் to 30 minutes ஆகும். ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக இது வந்து டிகாக்ஷன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் இன்ஸ்டண்ட்டுக்கு டீ இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது. ஆனால் நம்ம காஃபி பர்க்லேட் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஆகிடும். எதனாலனா இமீடியட்டாக செஞ்சுக்கலாம். நிறைய பேர் இதுலேயும் டவுட்ஸ் இருக்குது. இது ஒரு 30-40 வருஷமாக இருக்கிற ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டெல்லாம் அலுமினியமில் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்க்கும்போது இதில் காஃபி மட்டும்தான் செய்யணுமா, டீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. டீ தாராளமாக செய்யலாம், டீ வந்து தாராளமாக செய்யலாம். நான் இப்போது உங்களுக்கு காஃபி வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். காஃபி தான் டெமோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இதில் என்னென்ன பார்ட்ஸ் வருது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பித்தாலையில் வந்துட்டு சேஃப்டி வால் கொடுத்துருக்கோம். மேலே வந்து காஃபி ஃபில் பண்ணுற ஃபனல், இது தான் காஃபி பவுடர் வந்து இதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அதில் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் யூனிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலிகான் கேஸ்கெட்டும் ஒரு ஃபில்டரும் இருக்கும். அந்த கேஸ்கெட்டும் ஃபில்டரும் இருக்கும். அதுக்கு உள்ளே நீங்கள் திருப்பி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் தான் வந்து பொங்கி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அந்த டிகாக்ஷன் வந்து வெளியில் வரும். இதில் தான் வந்து டிகாக்ஷன் கலெக்டர் வந்து இது தான், சரிங்களா? நம்ம இப்படி இருக்கிற இந்த டிகாக்ஷன் ஃபில்டர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வந்துடும். நம்மளது எடை பாருங்களேன், நான் உங்களுக்கு எடை கணக்கு சொல்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் நம்மளே ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணோம், அது வந்து லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. இப்போ இது வந்து நிறையா இன்னும் ஹெவியாக வேணும் ப்ரோன்னு கேட்டாங்கன்னு தான் நம்ம இந்த மாடல் லான்ச் பண்ணோம். இப்போ 2 கப்பு காஃபி டிகாக்ஷன் மேக்கர் பார்த்துட்டிங்கன்னா 400 கிராம்ஸ் இருக்குது வெயிட்டு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கப்ஸ் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா 530 கிராம்ஸ், 1/2 கிலோ இருக்குங்க. இது மட்டுமே 1/2 கிலோ இருக்குது, 530 கிராம்ஸ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 6 கப் பார்த்துட்டிங்கன்னா 700 கிராம்ஸ், 1/4 கிலோ இருக்குங்க, 750 கிராம் கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஹெவியான குவாலிட்டியோடு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைவ் டெமோ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ரைஸிங், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து 799 ஃப்ரீ ஷிப்பிங் 2 கப்பு, 899 ஃப்ரீ ஷிப்பிங் 4 கப்பு, 999 6 கப்பு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஓகே, இதில் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக விசில் வர மாதிரி இருக்குது.
விசில் வரும்போது நம்ம வந்துட்டு 1700 வச்சுருக்கேன். நான் லைவுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி தான் வச்சுருக்கேன். நீங்கள் 1200, 1500 அந்த மாதிரி கூட வைக்கலாம். நம்ம இப்போ 1700 வச்சுருக்கோம். விசில் வர ஆரம்பிக்குது. விசில் வர்றது பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நம்ம சிம் பண்ணி வைக்க போகிறோம். நான் வந்து 900 வச்சுட்டேன். இப்போது 1700 வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் 900 வச்சுருக்கேன் நான். ஸோ தட் இப்போது இதிலிருந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ் டைம் செட் பண்ணியாச்சு. அலாரம் போயிட்டுருக்கு. ஸோ தட் ஓகே, நம்ம இப்போது இது ரெடி ஆகிறதுக்குள்ளே வி கேன் கிவ் த டெமோ ஃபார் திஸ் காஃபி பர்க்குலேட்டர். இந்த காஃபி பர்க்குலேட்டர் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு இந்த பித்தாவில் இருக்கிற லெவல் முடிக்கும் தான் ஊற்றணும். நான் இப்போ ஊற்றிட்டு பக்கத்தில் காட்டுறேன். பக்கத்தில் காட்டுங்க. ஓகேங்க, பாருங்கள் டிகாக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பித்தாவில் இருக்கிற லெவல் முடிக்கும் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அந்த லெவல் தான் ஊற்றிருக்கேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பவுடர் போடுற இடம், இந்த பவுடரில் வந்துட்டு எப்படி போடணும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரைஸ் குக்கர் எடுத்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த ரைஸ் குக்கர் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் இல்லையா? பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்களா, நான் ஃபேன் போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், கூலாக சமைக்கணும் அப்படின்னீங்கன்னா மீனாக்ஷி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம். அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் பவுடர் எப்படி நம்ம போடணும் அப்படின்னிங்கன்னா அப்படியே அழுத்தக்கூடாதுங்க, ஜஸ்ட் லைக் தட் போடணும். ஜஸ்ட்டு லைக் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம் நம்ம. நான் அழுத்தலை, ஓகேங்களா? இப்படி பிடிச்சி எல்லாம் அழுத்தலை. பாருங்கள் இப்போ எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகே, போட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு இதை உள்ளே போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்கெட் இருக்கான்ட்டு என்ஷுர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கேஸ் ஸ்டவ் கேஸ்கெட்டு கேஸ்கெட் சிலிக்கான் கேஸ்கெட், அதுவும் நம்ம ஒன்று ஃப்ரீ கொடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ லாக் பண்ணியாச்சு. த்ரெட்டு நல்லா லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், பாருங்கள் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. எப்பயுமே ஸ்லோவில் தான் வைக்கணுங்க, காஃபி பர்க்குலேட்டர் பொறுத்த முடிக்கும். நான் வந்து 700 வைக்கிறேங்க. அது 700 தான் வச்சுருக்கேன். எப்பயுமே கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தாலும் சிம்லேயே நீங்கள் வைங்க. இப்போ பாருங்கள் இது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி சூடாகும். தண்ணி சூடாகும் போது பார்த்துட்டிங்கன்னா வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர், அந்த வேப்பர் வந்து மேலே பவுடருக்குள்ளே போய் டிகாஷன் ஆகிடும். அந்த பவுடர் வந்துட்டு தண்ணி சுடு தண்ணியிலேருந்து வர அந்த வேப்பர் வந்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு சுடு தண்ணியாக இருக்கிறது மேலே வேப்பராக மாறி அந்த அந்த தூள் இருக்கு இல்லையா, டீ தூள் ஆரல்ஸ் காஃபி தூள், இதுக்குள்ளே போயிட்டு மேலே அந்த ஹோல் வழியாக ஓவர் ஃப்ளோ ஆகும். அதுதான் மெத்தடு. இது வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மாதிரி கிடையாது, சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள் இப்போ இதுவும் ஆகிட்டே இருக்கு. 10 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். டைமிங்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 6 மினிட்ஸ் 23 மினிட்ஸ் இருக்குது. 6 மினிட்ஸ் அண்ட் 23 செகண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. ஓகே, நம்ம அதுக்குள்ளே இது டிகாக்ஷன் பக்கத்தில் காட்டுமா? டிகாக்ஷன் வெளியில் வந்துருச்சு. பாருங்கள் டிகாக்ஷன் வந்துட்டு 1 மினிட்டில் வந்துருச்சு. முன்னாடி நகர்த்துட்டா. ஓ வாவ், சூப்பராக வந்துருச்சு.
பாருங்க எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த டிகாக்ஷன் அவ்வளவுதாங்க டிகாக்ஷன் வந்துருச்சு சோ தட் சூப்பரான திக்கான டிகாக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதல பாலில ஊத்தி நம்ம அப்படியே குடிச்சுக்க வேண்டியதுதான் ஆஃப் பண்ணியாச்சு மெயின் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க மீனாட்சி இண்டக்ஷன் ஸ்டவ் இது எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே கூட பாருங்க இதுல இருந்து எவ்வளவு சூப்பரா ஆவி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா பியூட்டிஃபுல் அரோமா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு இந்த அரோமா சீ த்ரூ டம்ளர் இருந்தா கொடுங்கம்மா இந்த டிகாக்ஷன் ஊத்தி காட்டலாம் ஓகே இது வந்து பாத்துட்டீங்கன்னா 900 வாட்ஸ்ல வச்சோம் மறுபடியும் இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு இந்த 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் வேணும் அதனால இந்த வீடியோ வந்துட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி நான் மறுபடியும் வந்துட்டு இது முடிஞ்ச உடனே இந்த ஓப்பன் ப்ராசஸ் காட்டுறேன் இப்போ இதை நீங்கள் லைவாக பார்த்துட்டீங்க டிகாக்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சூப்பர்பா என்ன ஒரு அரோமா இல்லைம்மா சீ த்ரூ டம்ளர் கொடுங்க கண்ணாடி டம்ளர்மா இப்போ இது இதில் எப்படி எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி விசில் வருது இல்லைங்களா 10 மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணிடணுங்க நான் சொல்கிறது மீடியமில் வச்சு விசில் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் விட்டுடலாம் போதும் இல்லை கொஞ்சம் ஹையில் வைக்கிறதா இருந்தால் 15 நிமிஷம் விடணுங்க அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து சாப்பாடு வந்து பொல 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 பொலான்ட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்துடும் நாங்கள் இப்போ என்ன ஆட் பண்ணல எதுவுமே ஆட் பண்ணல சூப்பராக வந்துடும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிகாக்ஷன் எப்படி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் பாருங்கள் சீத்ரூ டம்ளர் டிகாக்ஷன் சூப்பர்பா வாவ் சூப்பர்பா டிகாக்ஷன் கிடச்சிருக்கு செம்மையாக இருக்குல்ல மில்கில் ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியதான் செம்மையான டிகாக்ஷன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும் இதை வந்து வெந்தப்புறம் நான் இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் கழித்து இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் இன்னொரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும் எதனாலனா உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வெளியில் வரணும் 10 to 15 மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கிளிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ தட் அது வந்துட்டு மறுபடியும் ஒரு கட் வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இப்போது இது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இது அடியில் எப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா பாருங்கள் டிகாக்ஷன் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இப்போது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற யூனிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சந்தேகம் இருக்கும் அதுவும் நான் காட்டுறேன் அப்புறம் கீழே எப்படி இருக்குன்ட்டும் நான் காட்டுறேன் இது உள்ளுக்குள்ளே காட்டுங்க எப்படி இருக்குன்னு காட்டுங்க சில பேர் நினைப்பீங்க இது உள்ளுக்குள்ளே எல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது இது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்குமோ இந்த ஆரஞ்சு கலர் பிளேட் எடுத்துகிட்டு வாங்கம்மா ஒரு எப்படி எவ்வளோ சிரமமாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிச்சுட்ருப்போம் ஆ நம்ம எவ்வளோ சிரமம் கீழே பாருங்கள் ஹோல்ஸ்லாம் அடைக்கவே அடைக்காது கீழே காட்டுக்கண்ணே கீழே பார்த்துட்ருக்கீங்கள ஹோல்ஸில் அடைக்கவே அடைக்காது இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து நான் இதையும் எடுத்துடுறேன் பாருங்கள் இதை நான் கொட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது இம்மீடியட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் இது பக்கத்தில் காட்டுங்க பாருங்கள் அந்த இந்த காஃபியில் நீங்கள் வேணும்னா நீங்கள் செகண்ட் டைம் கூட கீழே தண்ணி ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இதுதான் நம்ம காஃபி அண்ட் டிகாக்ஷன் மேக்கர் எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா 2 மினிட்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ தட் இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி சாதத்துலேயும் அந்த ஸ்டார்ச் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு ரெஸ்டிங் டைம் 5 மினிட்ஸ் நம்ம விட்டாச்சு இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் இது வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க இந்த இந்த ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்பேச்சுலாவில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு
சாப்பாடு எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நான் பக்கத்தில் வைக்க போகிறேன், க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ வரே வா பாருங்கள், நல்லா முத்து முத்தாக மூடியில் வந்துருச்சு, வேத்துருக்கு. இப்போ பாருங்கள், கேஸ்கட் எடுத்தாச்சு பாருங்கள். சாப்பாடு பார்த்தீங்களா, பாப்பா வா சூப்பராக, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடலாம். இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அம்மா இப்போ சொல்ல போகிறாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிவிடுங்க. வாங்க சொல்லிட்டு அம்மா இப்போ வீடு கிளம்ப போகிற நேரம் சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சாச்சு, விடுறதா இல்லை. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. அம்மா வந்து எப்படி ஷேர் பண்ணுறாங்க, இது எப்படி இருக்குது இந்த சாப்பாடு அப்படின்னு செக் பண்ணலாம். ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய். ஓகே, எப்படி வந்திருக்கு, வெந்திருக்கு பாருங்க. நம்ம வீட்ல சமைக்கிறோம்ப்பா. ஓகே, நல்லா உதிரி உதிரியா உதிரி உதிரியா வருது. ஓகே, அதாவது இந்த அந்த 10 நிமிஷம் அவங்க அந்த வெயிட்டிங், அதாவது நம்ம அது குக்கர் முடிச்சுட்டு வச்சிடறோம், இதுல வந்து அந்த சவுண்ட் வர்ற வரைக்கும் இருந்து அப்புறம் ஆஃப் பண்ண, அது ஒண்ணுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அதை விட இதுல தான் டேஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா அந்த கஞ்சி எல்லாம் கீழே இறங்கிருக்கு. அது கஞ்சி எப்படி இறங்கிருதுன்னு காட்டிடலாம் பாருங்க, பக்கத்தில் காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த சாப்பாடு எடுத்துட்டோம். ஓகே, இங்கே பாருங்க, இதில் கம்மியாக தான் ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. கீழே பாருங்க, இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் காட்டு தம்பி பாருங்க. கஞ்சி தண்ணி பாருங்க எப்படி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சாதம் பாருங்க, கொஞ்சம் கூட குழையாம சூப்பராக அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அந்த கடைசி முடிக்கும் நீட்டாக வந்துருச்சு. கண்டிப்பா இந்த சூப்பரான இந்த ரைஸ் குக்கர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு 50-50 பீஸ் ரீஸ்டாக் ஆயிருக்கு. அதே மாதிரி காஃபி பர்கலேட்டர்லயும் 50-50 பீஸ் ரீஸ்டாக் ஆயிருக்கு. சோ சூப்பரான இந்த குக்கிங் லைவ் டெமோ வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து 15 வர்க்கிங் டேஸ்க்குள்ளே அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாம் தேடி வரும். ஸோ சூப்பரான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நாங்கள் உங்களை கேட்ச் பண்ணுறோம். அண்டில் தென், திஸ் இஸ் சங்கர் வசந்தகுமாரி சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.